வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பெருமருந்து, ஈஸ்வர மூலி, தலைச்சுருளி இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மூலிகையை. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இந்த ஈஸ்வர மூலி அப்படிங்கிற ஒரு மூலிகை. இது முக்கியமாக என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம். இதனுடைய இலைகள், வேர், இதெல்லாம் வந்து விஷ முறிவுக்கு பயன்படுது. இதோட இலையை வந்து அரைச்சிட்டு சார் எடுத்து கடிவாயில் வேரை அரைச்சி தேரில் வேரை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி தேரில் குழச்சி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வெண்குஷ்டம் ரத்த சோகைக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. மருந்துகள் வந்து உடம்புல சாரணும் அப்படிங்கிறப்போ நல்லெண்ணையும் புளியும் சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ அந்த நல்லெண்ணையும் புளியும் சேர்க்காம நம்ம அந்த நாட்டு மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம் ஒரு மாதம் 1.5 மாதம். சரி, அதை எப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், எப்போ நம்ம திருப்பி புளியெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது இந்த பத்தியத்தை முறிக்கணும். அந்த பத்திய முறிவு அந்த ஒரு விஷயத்தில் இந்த தலைச்சுருளி, ஈஸ்வர மூலி, பெருமருந்து அப்படிங்கிற இந்த மூலிகை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த மூலிகையோடைய வேரை வந்து எடுத்து கஷாயம் வச்சு ஒரு 5-6 நாட்கள் காலை மாலை 100 ml அளவில் அந்த தலைச்சுருளி வேர் கஷாயத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த பத்தியத்துக்கு ஒரு முறிவு கிடைக்குது. ஸோ இந்த வேறு கஷாயத்தை சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து பழையபடி அந்த பத்தியம் இல்லை, அந்த ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், புளி ரசம் இப்படி புளி சேர்த்த உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த பெருமருந்து இந்த நாட்டு மருந்து விஷயத்தில் பயன்படுது அப்படின்னா அது வந்து பத்திய முறிவுக்காகத்தான் இருக்கும். பத்திய முறிவுக்காக இதை நீங்கள் நிறைய பேர் வந்து அதே மாதிரி நான் சொல்கிறேன், மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். இது விஷமுறிப்பான் பாம்பு கடி தேன் என்னோடய இலைச்சாறு. வேரை வந்து பொடி பண்ணி தேனில் சாப்பிடும்போது வெண்குஷ்டம் நீங்குது, அதோட சேர்த்து உங்களுக்கு இரத்த சோகை தீருது. இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னிங்கன்னா, ரத்தத்தில் உள்ள ஒரு ஃபால்ட்டினால தான் அந்த வெண்குஷ்டங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா. அப்போது அதை வந்து இது சரி பண்ணி இந்த மூலிகை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது. இது வந்து நம்ம நம்மளோட டெய்லி யூஸில் யூஸ் பண்ணிக்கலாம்.